பின் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். குறிஞ்சி நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். காதல், கல்யாணம், தொழில், வியாபாரம் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக பிரபல ஜோதிடர், ஜோதிட கலையரசு ஆதித்ய குறிஞ்சி ஐயா நம் அரங்கிற்கு வந்துள்ளார். அவரை நாம் வரவேற்போம். வணக்கம் ஐயா. நேயர்களே, உங்களுடைய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் ஐயா பதிலளிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா, முதல் கேள்வி, அதாவது ஒரு நேயருடைய கேள்வின்னு கூட வச்சுக்கலாம், எல்லாருடைய ஒரு கேள்வியாக இருக்கும். தனக்கு அமையக்கூடிய மனைவியோ கணவனோ அழகானவர்களாக அமைய வேண்டும்னு நினைப்பாங்க இல்லைங்களா? ஸோ எந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அழகான மனைவி கணவன் அமைவாங்க? அந்த கேள்வி எந்த ராசிக்காரர்கள்னு இல்லை, எல்லா ராசிக்காரர்களும் அழகானவர்களே, எல்லா ராசிக்காரர்களும் அழகு குறைந்தவர்களே. ராசியோட அமைப்பில் அழகு இல்லை. ஒருவர் அழகாக இருக்கும்போது, அதாவது அழகுன்றது சற்று பார்ப்பவருடைய கண்ணுக்கு ஏற்ப வேறுபடும் சொல்லுவோம். அழகுன்றது நம்மக்கிட்ட இல்லை, பார்க்குறவங்களுடைய மனசுலையும் கண்ணிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அந்த அமைப்பின்படி ஒருவர் அழகாக இருக்கிறார் என்றால் அவர் இன்னொருத்தரை வந்து தனக்கு வர்ற வாழ்க்கை துணையை, ஒரு பெண்ணாக இருக்கட்டும், அழகாக இருக்கும்போது தன்னுடைய வாழ்க்கை துணையை, தன்னுடைய கணவர் வந்து அழகாக இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதே மாதிரி ஒரு அழகான ஆண் வந்து தனக்கு இணையாக ஒரு அழகான பெண் வர்றதுன்னு எதிர்பார்க்கறதும் ஒரு இயற்கையான அமைப்பு தான். இந்த அழகு என்பதை வந்து குருவும் சுக்கிரனும் ஆகிய சுபகிரகங்களுடைய தொடர்பு கொண்டதுன்னு நாங்கள் சொல்லுவோம். குரு அல்லது சுக்கிரன், இவங்க ரெண்டு பேரும் சுபகிரகம். அதே மாதிரி ஒரு நேரம் பார்த்துடலாமா, பார்த்துட்டு சொல்லுவோம். வணக்கம் குருஜி. நேரம் யார், எங்கிருந்து அழைக்கிறது? சொல்லுங்கம்மா, யாருக்காக நீங்க பாக்குறீங்க? 4:14 PM. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. சரி, 19/4/1995 பிறந்திருக்காங்க. ஓகே, உங்கள் கேள்வியை ஐயாவிடம் கேட்கலாம். வணக்கம். வணக்கம்மா. முதல் கேள்வியே விருச்சிகராசி கேட்ட நட்சத்திரம் தானம்மா? ஆமாம், ஏற்கனவே விருச்சிகராசி கேட்ட நட்சத்திரத்துக்கு ஒரு 4 வருடங்களாகவே ஒன்றும் சரியில்லாத அமைப்பு நடந்துகிட்டு வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். உங்கள் 4 வருடமாகவே உங்கள் குடும்பத்துலேயும் சில பொருளாதார பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு கொஞ்சம் சுணக்கமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். விருச்சிகராசி இருக்கிற வீட்டில் வந்து சில சங்கடங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அது இந்த சங்கடங்கள் இந்த வருஷம் விலகும். பெண்ணிற்கு இப்போ தாம ஒரு 22 வயசாகுது. ஜாதகம் நல்ல யோகமான ஜாதகம், அதாவது கன்னியா லக்னம் விருச்சிகராசி கேட்டை நட்சத்திரமாகி லக்னத்தை வந்து உச்ச சுக்கிரன் பார்க்கறது ஒரு மிகப்பெரிய யோகம். அந்த உச்ச சுக்கிரன் வேறு யாருடைய சம்பந்தமும் இல்லாமல் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்கிறார். இந்த அமைப்பின்படி இப்போ வந்து குழந்தைக்கு வந்து சுக்கிர தசை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், அந்த சுக்கிர தசையில் சனிபக்தியே கொஞ்சம் யோகமான ஒரு அமைப்பு தான். சீக்கிர திருமணம் இந்த குழந்தைக்கு இருக்குது. ஆனால் விருச்சிகராசின்றது வந்து கொஞ்சம் சுபகாரியங்கள் எல்லாமே தடை, படிப்பு, வேலை, திருமணம் இது போன்ற அமைப்புகள் விருச்சிகராசி இளைய பருவத்தினருக்கு கொஞ்சம் அமைப்பு தடையாக இருக்குது. அதனால் அடுத்த வருஷம் தான் எந்த ஒரு நல்லதும் நடக்கும். அருமையான கணவர்மா, அருமையான கணவர். 7ஆம் இடத்துல உச்ச சுக்கரன். இப்போ ஆரம்பித்ததே அழகா, இப்போ இந்த ப்ரோக்ராம் ஆரம்பித்ததே அழகான கணவர், அழகான மனைவியை பற்றி தான் ஆரம்பித்தோம். எப்போவுமே நம்ம வென் டிவியில் வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராமில் எதை பற்றி பேசுகிறோமோ அதை பற்றின கேள்விகள் தான் வரும். நீங்கள் கேட்குறது அப்படி தான். 7ஆம் இடத்துல சுக்கரன் வலுவாக இருக்கிறனால உங்களுடைய மகளுக்கு அருமையான வாழ்க்கை துணைவர், நல்ல புருஷன், நல்ல அழகானவர், நல்ல கண்ணுக்கு நிறைஞ்சவர், நல்லா படித்தவர் இந்த அமைப்பு தான் இருக்குது. அடுத்தடுத்து யோக திசைகள் வர்றதுனாலையும் ஜாதகமே கொஞ்சம் யோகமா இருக்கிறதுனாலையும் குழந்தை நல்லா இருப்பாமா. ஒரு வருஷம் ஆகுமா, இந்த வருஷத்துக்கு அப்புறம் குழந்தைக்கு எல்லா விதமான சுபகாரியங்களும் உண்டுமா. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா. அழுதமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. நான் இப்போ சொன்ன மாதிரி அழகு அப்படின்றது இந்த இப்போ இந்த ஜாதகத்தில் கூட சொல்லலாம். இந்த குழந்தையே கொஞ்சம் அழகான குழந்தையாக தான் இருக்கும். ஏன்னா உச்ச சுக்கரன் லக்னத்தை பார்க்கிறார். இப்போ இந்த கேள்விக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், நீங்கள் கேட்டது அழகான வாழ்க்கை துணைவர் எப்படி அமைவார். தான் அழகாக இருக்கும்போது அடுத்து தனக்கு வர இருக்கின்ற துணையும் வந்து அழகாக இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு இயல்பான ஒன்று தான். அந்த அமைப்பின்படி ஒருவர் அழகாக இருக்கணும்னாலே லக்னத்தோடு குரு சுக்கரன் அல்லது பூரண சந்திரன், அதாவது பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரன் தொடர்பு கொண்டாலே அவங்க வந்து ஒரு
நல்ல வெள்ளை கலரில் நல்ல கோதுமை நிறம்னு சொல்கிறோம் இல்லையா, வீட்டிஸ்ட் கலர்னா வீட்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டிஸ்ட் கலரோட ஒரு அழகாக ஒரு நல்ல கலையான முகத்தோற்றத்தோடு இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சுபகிரகங்கள் லக்னத்தை பார்ப்பது அல்லது லக்னத்திலேயே இருப்பது போன்றவைகள் ஒரு நல்ல நிறத்தையும் நல்ல ஒரு கலையான முகத்தையும் கொடுக்கும். அதே போல் ஏழாம் இடத்தோடு இந்த அமைப்புகள் சம்பந்தப்பட்டிருந்தால் எந்த ஒரு கிரகமுமே ஏழாம் இடத்திலிருந்து லக்னத்தை பார்க்கும் என்ற விதிப்படியும், சுபகிரகங்கள் தான் இருக்கும் பாவத்தை வலுப்படுத்துவார்கள் அப்படின்ற ஒரு அமைப்பின்படியும், ஏழாம் இடத்தோடு ஒரு கணவனுக்கு ஒரு ஆணுக்கோ அல்லது பெண்ணிற்கோ கணவன் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய வாழ்க்கை துணை எனப்படும் ஏழாம் இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பை பார்க்கும்போது, அந்த அமைப்பில் வந்து அவர்களுடைய பேர் அவருடைய வாழ்க்கை துணையோடு வந்து மிக அழகாக ஒரு இதாக இருப்பாங்க. லட்சணமாக ரோட்டில் போகும்போதே சொல்லுவாங்க, ஜோடி பொறுத்த ரொம்ப கண்ணே பட்டுடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே ஒரு இயல்பான அழகான வாழ்க்கை துணை கிடைக்கணும் அப்படின்றதுக்கு வந்து லக்னம் ஏழாம் இடங்களோடு குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் அல்லது பூரணச்சந்திரன் அல்லது தனித்த புதன் என்று சொல்லப்படக்கூடிய சுப கிரகங்கள் வந்து அதில் தொடர்பு கொள்வது ஒரு மிகச்சிறந்த நல்ல மேன்மையான ஒரு வாழ்க்கை துணையும் அழகான வாழ்க்கை துணையும் கொடுக்கும். நிச்சயமாக ஐயா. அடுத்ததாக இந்த கூட்டு குடும்பம், இப்போ கூட்டு குடும்பமே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு குழந்தை பிறக்கும் போது அவங்களுக்கு நிறைய சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. அதே இன்னொரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இதுக்கு ஜாதகத்துக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கிறதா? பொதுவாகவே சமூக இயல்புகள் மாறுவதும் வந்து கிரகங்களோட ஆளுமையில் தான். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி விவாகரத்துன்னு சொல்லி பாருங்க, உடனே நம்முடைய மூத்த சந்ததியினர் நம்முடைய அம்மா அப்பாக்கள் காதை பற்றிருப்பாங்க. எங்கள் அம்மாவிட்ட போயிட்டு நான் வந்து எங்கள் அப்பாவை நீ டைவர்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அடாடா சிவசிவா இன்றைக்கி புள்ள வந்து என்ன இப்படி அவசகனமாக பேசுது அப்படின்னு காதை பற்றிருப்பாங்க. ஆனால் ஒரு 30 வருடம் கலந்து இந்த காலகட்டத்தில் ஒரு விவாகரத்தை பற்றி ஆரோக்கியமாக விவாதிக்கிறோம். சரி, புருஷனோ பொண்டாட்டியோ ஒத்து வரலையா, ஒரு டீசெண்டாக பிரிஞ்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அதே இதற்கு என்ன காரணம்னா, சமூகத்தின் மனமாற்றத்திற்கும் கிரகங்கள் தான் காரணம். நீங்கள் கேட்ட கூட்டு குடும்ப அமைப்புன்றதும் இதுக்குள்ளே தான் வரும். ஒரு கூட்டு குடும்ப அமைப்பு வந்து சிதறும் சிதையும் அப்படின்றது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நினைத்து பார்க்க கூட முடியாத ஒன்று. எதுவானாலும் என்ன கஷ்டம்னாலும் அண்ணனும் தம்பியும் எல்லாருமே வந்து ஒன்றா ஒரே வீட்டிலேருந்து தகப்பனாருடைய கண்ட்ரோலில் எல்லாம் இருந்தது போக, இன்றைக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணும் போதே என்ன பண்ணுறாங்க, மாப்பிள்ளையும் பொண்ணையும் எங்கே வைக்கலான்றதை நம்ம முடிவு பண்ணுவோம் அப்படின்ட்டு அதுவும் ஒரு கண்டிஷனில் வர்றாங்க. ஒரு நேரை பார்த்துடலாம். வணக்கம் குருஜி. நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், சொல்லுங்கம்மா, யாருக்காக நீங்க பாக்குறீங்க? மகனுடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா. சுவாதி நட்சத்திரம், பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. பிறந்த தேதி 19/8/1988. 19/8/1988. நேரம் சொல்லுங்கம்மா. நேரம் வந்து காலையில 5:30. காலையில 5:45 பிறந்திருக்காங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. சுவாதி குணம் பதம் துலாம் கடக லக்னம். சரி, ஐயா விடும் உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம்மா, என்னம்மா கேட்கணும்? வணக்கம் சார். வணக்கம். பையனுக்கு எப்போ மேரேஜ் ஆகும்னு கேட்கணுமே. சுவாதி நட்சத்திரம் துலா ராசி, இப்போ வயசு கிட்டத்தட்ட 29 வயசு ஆயிடுச்சு. 7.5 நடந்துகிட்டு இருந்ததுனால இந்த விஷயங்கள் எதுவுமே இப்போ வந்து ஒன்றும் சரியில்லாமல் இருந்தது. இப்போ இந்த வருஷத்தில் முடிகிற 7.5லேருந்து துலாம் லக்னக்காரங்களுக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல அமைப்புகளும் கூடுவதற்கு இருக்குதுமா. உங்கள் பையன் ஜாதகமே கொஞ்சம் யோகமான ஒரு அமைப்பாக ஒரு யோகமான ஒரு ஜாதகமாக தான் இருக்குது. ஆகவே இந்த வருடம் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு அடுத்த வருடம் ஏப்ரலுக்குள்ளே கண்டிப்பாக கல்யாணம் நடத்துருமா. எல்லாமே நல்லா இருக்குமா. உங்களுக்கு என்னம்மா ராசி? வீட்டுக்காரருக்கு என்ன ராசி? இந்த பையனோட அப்பாவுக்கு? ஆமாம், வீட்டில் வந்து எல்லாருக்குமே 7.5 அமைப்புகள் ஒன்றும் இந்த மெயினான இந்த துலாம் ராசி முடிகிறதுனால இந்த பையனுக்கும் வேலை தொழில் போன்ற அமைப்புகள்லாம் இந்த வருஷம் செப்டம்பருக்கு பிறகு படிப்படியாக நல்ல வேலை அமைப்பு, அதுக்கடுத்து திருமணம், அதுக்கடுத்து குழந்தை பாய்க்கம்னு அடுத்தடுத்து நல்ல விதமாக நடக்குமா. ஜாதகம் கொஞ்சம் யோகமாக இருக்குது. சுக்கரன் சனி இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் கொஞ்சம் அந்த 3, 6, 10, 11 சொல்லுவோம் அந்த மாதிரியான உபசய அமைப்புகளில் அமர்ந்து லக்னாதிபதி வந்து கடக லக்னமாகி லக்னாதிபதி திக்பலத்தோட மிகப்பெரிய ஒரு நல்ல யோக அமைப்பில் இருக்கிறனால நல்ல அடுத்தடுத்து வர இருக்கின்ற தசைகளும் நல்ல தசைகளாக இருக்கிறனால ஒரு 30 வயதுக்கு பிறகு அனைத்து பாக்கியங்களும் கிடைச்சி ரொம்ப நல்லா இருப்பாருமா. வாழ்த்துக்கள்மா. அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. நான் சொன்ன மாதிரி இந்த உலகியல் ஜோதிடம் முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம், இந்த அமைப்பில் தான் வந்து கிரகங்களே வந்து மனிதர்களுடைய ஒரு சமூகத்துடைய மனமாற்றம்
அல்லது அந்த பழக்க வழக்கங்களை மாற்றுறது அப்படின்றது கிரகங்களுடைய அந்த முண்டேன் அஸ்ட்ராலஜியில் நாங்கள் சொல்லுவோம். அந்த அமைப்பின்படி அனைவருக்குமே ஒரு மனமாற்றம் ஏற்பட்டதால் தான் வந்து இப்போ வந்து அந்த கூட்டு குடும்ப அமைப்புகள் சிதைந்து கொண்டிருக்கின்றன. நம்மளே என்ன பண்ணிட்டோம், முன்னெல்லாம் வந்து மருமக குடும்பத்தை பிரிக்காமல் இருப்பாளா அப்படின்னு தான் பையனுக்கு பொண்ணு பார்ப்போம். இப்போ அப்படிலாம் பார்க்கறது இல்லை. இப்போ என்னென்னா, எப்போ முதல்ல வந்து நீங்கள் வந்து இதாக போயிருந்தால் சரி அப்படின்வாங்க. ஒரு காலரை பார்த்துடலாம். வணக்கம் குறிஞ்சி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்க தேன்மொழி, யாருக்காக நீங்கள் பார்க்குறீங்க? எங்கள் ஹஸ்பண்ட்காக. உங்கள் ஹஸ்பண்டுடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா. செவ்வாய்க்கிழமை காலையில 11:30 பிறந்திருக்காங்க. ஐயாவிடம் உங்க கேள்வி கேட்கலாம். என்னமா கேக்கடா? ராகுதசம் முடிஞ்சு குருதசம் ஆரம்பிச்சிருச்சுமா, இப்ப தாமா ஒரு வருஷமா வந்து அந்த குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பு, அதாவது தனுசு லக்னமாகி குழந்தை பாக்கியத்தை. உங்களுக்கு என்ன ராசி? புத்திரபாகிய அமைப்பே வந்து இப்பதாமா குருதசை ஒரு வருஷமா ஆரம்பிச்சிருக்கு. இந்த குருதசையில அடுத்த வருஷம் 2018 பிற்பகுதியில் கண்டிப்பா உங்க கையில குழந்தை இருக்குமா? முதல் குழந்தை ஆண் குழந்தை நான் சொல்லும் போதே ரெண்டு குழந்தைகள் அமைப்பு கண்டிப்பாக உண்டு. குருதசை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு ஒரு வருஷம் ஆகி. உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து பாபர்களோட சம்பந்தம் பெற்றாலே அல்லது பாபர்களோட ஐந்தாம் பாவம் சம்பந்தப்பட்டிருந்தாலே சில அமைப்புகளில் வந்து புத்திரபாக்கியம் தாமதமாகும். அந்த அமைப்பின்படி உங்களுக்கு குரு வந்து செவ்வாயோட தொடர்பு கொண்டு இருக்கிறார். குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறது ஒரு பலவீனமான அமைப்பு. அதனால தான் இதுவரைக்கும் உங்களுக்கு புத்திரபாக்கியம் இல்லை. வருகின்ற அடுத்த வருடம் 2018 பிற்பகுதியில் கையில் ஆண் குழந்தை இருக்குமா? வாழ்த்துக்கள்மா. அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. ஆகவே அந்த கூட்டு குடும்ப அமைப்புகளில் வந்து ஒரு இப்போ நம்ம என்ன சொல்ல வந்துட்டோம்னா, திருமணம் ஆனவுடனே இவங்க வந்து எடுத்தடுப்புலேயே இவங்க தனி கொடுத்தன இருந்துட்டாங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை அப்படின்ற ஒரு மனோ மாற்றத்திற்கு நம்முடைய சமூகம், தமிழ் சமூகம் இப்போ ஒதுக்கி வந்திருக்கு. இந்த அமைப்புகளுக்கெல்லாம் காரணமே வந்து இப்போ வந்து ராகுவோட ஒரு பீரியடு, ராகுவோட ஒரு ஆளுமைக்குள்ள நம்முடைய இந்திய பகுதியை சென்று கொண்டிருப்பது தான் அப்படின்னு உலகியல் ஜோதிடத்தில் நாங்கள் சில ஆராய்ச்சிகள்லாம் பண்ணியிருக்கிறோம். அந்த அமைப்பின்படி ராகு வந்து புதிதான கண்டுபிடிப்புகளுக்கும் புதிய முயற்சிகளுக்கும் காரணமான ஒருத்தர். இந்த செல்போன் யுகம்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அந்த மாதிரி செல்ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்பியிருக்க மாட்டோம், கிண்டல் பண்ணியிருப்போம். 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஃபோனுன்றது ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் சிம்பிளாக, ஒரு அந்தஸ்தோட இதாக சொல்லப்பட்டது. ஃபோன் வச்சுருந்தா அவர் பணக்காரர், அவர் வீட்டிலலாம் ஃபோன் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் அந்த நிலைமை இப்போ வந்து தலைகளாக மாதிரி, ஒருத்தர் வந்து 4 ஃபோன் இந்த பாக்கெட்டில் ஒன்று, அந்த பாக்கெட்டில் ஒன்று, மேல் பாக்கெட்டில் 2, 4 ஃபோன் ஒரு பையன் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான சூழல்கள்லாம் வந்துருச்சு. இந்த அமைப்புகளுக்கெல்லாம் இப்போ இந்த பகுதி நம்முடைய இந்திய நிலப்பகுதி, அதிலும் குறிப்பாக பார்த்துடலாம், ஒரு காலர் பார்த்துடலாம். வணக்கம் குறிஞ்சி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? உங்களுடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. சரி, நேரம் சொல்லுங்க.
வேற வந்து மாலை மூணுலேருந்து ஒரு மூன்றரை தெரியல டைம் வந்து பார்த்தீங்கன்னா மூணுல இருந்து ஒரு மூணு பதினஞ்சு இந்த மூன்றரை தான் இருக்கும் டைம். சரி, செவ்வாய்க்கிழமை. சரி, ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி வந்து அவங்க வந்து மேச நாங்க பார்த்தோம்னா மேச ராசி அஸ்வினி நட்சத்திரம் சொல்லியிருக்காங்க. சரி, ஐயாவிடம் கேள்வி கேட்கலாம். வணக்கம்மா, என்னம்மா கேட்கணும் ராதிகாவை பத்தி? ராதிகாவுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்து ரெண்டு வருஷம் ஆச்சு ராதிகா. சரிங்க. அவர் கணவர் மனைவியில நல்ல இதே இல்ல, கல்யாணம் முடிஞ்சனாலே பிரச்சனைதான். இப்ப அந்த ஆளு தைரியம் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். சரி, இப்ப அது அவங்க லைஃப் எப்படி டைவர்ஸ்லதான் முடியுமா? அப்ளை பண்ணணும், டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கு. குழந்தைக்கு அஷ்டமச்சனி நடக்கும் போது வந்து கல்யாணம் பண்றது ஒரு தப்புமா? அது மேஷராசி அஷ்டமச்சனி நடக்கும் போது கல்யாணம் பண்ணிருக்கீங்க. ரெண்டு வருஷமா அஷ்டமச்சனி நடந்துகிட்டு இருக்கு, ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிருக்கீங்க. எவர் ஒருவருக்கு அஷ்டமச்சனி நடக்கும்போது ஒரு சந்தோஷமான சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது ஒரு இளைய பருவத்தினர், ஒரு 30 வயசுல இருக்கிறவங்களுக்கு. ஆனா திருமணம்ன்றது நம்ம கையில இல்லை, நம்ம பார்த்து செய்யறது இல்லை, இதெல்லாம் கர்மாவின்படி நடக்கிறது. கஷ்டப்படணும்னு இருக்கும்போது நம்முடைய கண்கள் மறைக்கப்படும் அப்படின்னு சொல்றதும் நம்ம சாஸ்திரத்திலே சொல்லப்படுறது உண்டு. இந்த மேஷராசி குழந்தைக்கு ராதிகாவுக்கு அஷ்டமச்சனி நடக்கும்போது நீங்க திருமணம் பண்ணியிருக்க கூடாது. ஆனா நடந்து போனவைகளை கடந்து போனவைகளை பத்தி பேசி பிரயோஜனம் கிடையாது. அதே நேரத்தில் ஜாதகப்படி ஏழுக்குடையவன் வலுவிழந்து 11ஆம் இடம் வலுத்திருந்தா ரெண்டு திருமணம்னு நாங்க சொல்றோம். இந்த அமைப்பு ராதிகாவோட ஜாதகப்படி இருக்கு. ராதிகாவுக்கு ரிஷப லக்னமாகி ஏழுக்குடையவ செவ்வாய் வந்து 6ஆம் வீட்டில் மறைஞ்சு 11 குடையவன் ஆட்சியாக இருக்கிறார். நம்ம வந்து ஜாதக நம்பிக்கை ஜோதிட நம்பிக்கைன்னு வந்துட்டா நம்ம வந்து திருமணத்திற்கு முன்னாடி ஒரு நல்ல விதமான பொருத்தங்களை பார்த்துருக்கணும். அதே நேரத்தில் இவர்கள் இருவரும் பிரிவார்களா? இப்ப இந்த அமைப்பின்படி ராதிகாவுக்கு ரெண்டு திருமண அமைப்பு இருக்கு. அப்ப வந்து நம்ம வந்து அவன் விட்டுட்டு போயிட்டான்றீங்க, டிவோர்ஸ், அதுக்கேற்ற மாதிரி டிவோர்ஸ் அமைப்புகள் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. குழந்தை இப்ப கடுமையான மன அழுத்தத்துல இருப்பா. கடுமையான மன அழுத்தத்துல, ஆண்கள் மேலான வெறுப்புல, எல்லாருமே இப்படித்தான், அப்பா அண்ணன் தம்பி கூட மோசம்தான் அப்படின்ற மாதிரியான ஒரு கடுமையான சுச்சுவேஷனா கடந்துகிட்டு இருக்கிறா. இந்த வருடம் இன்னும் ஒரு 2 மாதத்துல, அடுத்த மாதம் வருகின்ற ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு இவருடைய மனதுல மாற்றம் நடக்கிற மாதிரியான சில சம்பவங்கள் நடக்கும். வாழ்க்கையில நல்ல சம்பவங்கள் நடக்கும். ஆகஸ்ட் 18க்கு பிறகு ஒரு மாற்றமும், செப்டம்பர் 12ஆம் தேதி குரு பெயர்ச்சிக்கு பிறகு ஒரு நிம்மதியான சூழல் வரும். இந்த வருஷம் தீபாவளிக்கு பிறகுதான் வந்து இவளுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் உண்டாகும். இந்த ஜாதக அமைப்பின்படி 11 குடையவன் ஆட்சியாகி 7ஆம் இடத்து அதிபதி வலுவிழந்ததுனால இவளுக்கு 2 திருமணம். 2வது திருமணம் நல்ல நல்ல நல்லபடியாகவே இருக்கும். ஆனா இப்ப இல்ல, அடுத்த வருஷம் கழிச்சுதான். இது மாதிரியான அமைப்புகளுக்கு என்னமா ஆமா, இந்த அமைப்பின்படி 2 திருமணம் அவளுக்கு இருக்குமா? நீங்க இந்த இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாது. 7ஆம் இடத்து அதிபதி, அதாவது இன்னும் தெளிவா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ராசிக்கு 7ல செவ்வாய், லக்னத்துக்கு 8ல சனி, ரிஷப லக்னத்திற்கு 8ல சனியும், மேஷ ராசிக்கு 7ல செவ்வாயும் இருந்த அமைப்புள்ள இந்த பெண்ணிற்கு அஷ்டமச்சனி வர்றதுக்கு வரும்போது நீங்க கல்யாணம் பண்ணிருக்க கூடாது. இந்த அமைப்புகள் எல்லாம் ஒரு நல்ல ஒரு அனுபவம் இல்ல, ஜோதிடர்கிட்ட போயிருந்தீங்கன்னா அவர் நல்லா தெளிவா சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் கடந்து போனது நம்மளுடைய கையில இல்ல, அதை நம்ம நினைச்சு பேசிட்டு இருக்க கூடாது. அஷ்டமச்சனி முடிஞ்சது, இன்னாருக்கு இன்னாருன்றது வந்து பகவான் அன்னைக்கே எழுதி வச்சிடறாரு. போன ஜென்ம கர்மா. இங்க வந்து யாரும் காரணமின்றி, யாரும் காரணமின்றி காரியங்கள் இல்லை, யாரையும் கடவுள் தேவையின்றி அறிமுகப்படுத்துவதில்லை அப்படின்றது ஒரு கணக்கு. அந்த அமைப்பின்படி ராதிகாவிற்கு இந்த சம்பவங்கள் நடக்க வேண்டும் என்பது அவருடைய கர்ம பலன். அதன்படி இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த வருஷம் தீபாவளிக்கு பிறகு அஷ்டமச்சனி விலகியதற்கு பிறகு தசாபக்திகள் அமைப்புகளும் நன்றாகத்தான் இருக்கு. இனிமே நல்லா இருப்பா. ஆனால் 2வது திருமணம் நல்ல திருமணமா, நல்ல அமைப்புல நல்லா இருக்கும். 1வது திருமணம் நிலைக்காதமா. வாழ்த்துக்கள்மா. அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. மற்றொரு நேயர் இருக்காங்க ஐயா. வணக்கம், குறிஞ்சி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், சொல்லுங்க. தேன்மொழி
உங்களுடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா. 26/2/1982 சரி, நேரம் சொல்லுங்கம்மா. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு பிறந்திருக்கீங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. மீன ராசி, ரேவதி நட்சத்திரம், மிதுன லக்னம், சிம்ம லக்னம். சரி, ஐயாவிடம் கேள்வி கேட்கலாம். என்னமா கேட்கணும்? குழந்தை பாகியப்பட்டாலும் சரி, என்னோட ஜாதகத்துல பார்க்கணும். திருமணமாகி எத்தனை வருஷம் ஆகுது? 14 வருஷம் ஆயிடுச்சா? இப்ப சுக்கரதசையில குரு பக்தி நடந்துகிட்டு இருக்குமா? சுக்கரதசையில குரு பக்தி நடந்துகிட்டு இருக்கு. இந்த ராசிக்கு 7ஆம் இடம், ராசிக்கு 5ஆம் இடம், லக்னத்திற்கு 5ஆம் இடம். இந்த அமைப்புகளில் ராகுகேதுக்கள் சம்பந்தப்பட்டு குரு பகவான் வழிமேலந்திருந்தால் திருமணம் புத்திர பாக்கியம் கொஞ்சம் தாமதமாகும்ன்றது விதிமா? உங்கள் அமைப்பின்படி லக்னத்திற்கு 5ல் வந்து ராகுகேதுக்கள் இருக்குது. இந்த லக்னத்திற்கு 5ல் ராகுகேதுக்கள் இருக்கனால உடனடியாக கணவனும் மனைவியும் உங்கள் ரெண்டு பேருடைய யாருடைய ஜென்ம நட்சத்திரமா, அது ஒரு ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு காலகஸ்திக்கு போய் ஒரு இரவு, முதல் நாள் இரவே இப்போ ஒரு தடவை போய் தங்கி வந்து ருத்ராபிஷேக பூஜையில் கலந்துக்கோங்கம்மா. அதே மாதிரி காலகஸ்தி, ஆமாம், காலகஸ்தியில் உடனடியாக அந்த புத்திரபாக்கிய தோஷம் கட்டு விலகும். காலகஸ்தியில் உங்கள் நட்சத்திரத்துக்கோ கணவர் நட்சத்திரத்துக்கோ முதல் நாள் சாயந்தரமே போய் தங்கிட்டு ஒரு நாள் இரவு முழுக்க தங்கி அதிகாலை 5:30 மணிக்கு பகவானுக்கும் அம்பாளுக்கும் நடக்கின்ற அபிஷேக பூஜையில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளணும். அதுக்கேற்ற மாதிரி சென்னையில் நம்ம கபாலீஸ்வரன் கோயிலுக்கு எதிரில் இருக்கிற வெள்ளீஸ்வரன் கோவிலில் அமாவாசை அன்னைக்கு சூலினி துர்கா ஹோமம் நடக்குது. அந்த சூலினி துர்கா ஹோமத்திலையும் நீங்கள் வந்து கலந்துக்கணும். இந்த அமைப்பு உங்கள் கணவருடைய அமைப்புலையும் இருக்கும். உங்கள் கணவருக்கு இப்போ ராகு தசை, கேது ராகுவோ கேதுவோ நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றது ஒரு அமைப்பு, அதனாலேயும் புத்திரபாக்கியம் தாமதமாகுது. அதே மாதிரி காஞ்சிபுரம் பஸ் நிலையம் பக்கத்தில் இருக்கிற சித்திரகுப்தன் கோயிலில் ஒரு செவ்வாய்க்கிழமை போய் அபிஷேகம் பண்ணுங்க. இந்த 3 பரிகாரம் பண்ண உடனேயே இந்த வருஷ கடைசியிலேயே குழந்தையோட அந்த கருவுறுதல் இருக்கும். அடுத்த வருஷம் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும்மா. முதல் குழந்தை பெண் குழந்தை. வாழ்த்துக்கள்மா. அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. ஐயா, நமது கூட்டு குடும்பம். ஆமாம், அதான் இப்போ இந்த ராகுவோட நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, நம்முடைய மாநிலம், நம்முடைய நாடு, நம்முடைய பகுதியே ராகுவின் ஆளுமைக்குள்ளே போய்கிட்டு இருக்குன்னு சொன்னேன். இந்த புதிய விஷயங்களை பரீட்சித்து பார்ப்பது, புதிய விஷயங்களை வந்து ஆய்வு நோக்கில் பார்க்குறது, இந்த செல்ஃபோன் உள்ளிட்ட விஷயங்கள், அது மாதிரி இப்போ நம்முடைய சமூகம் கூட்டு குடும்ப அமைப்பு அப்படிங்கிறதுல இருந்து தனி குடும்ப அமைப்பை பரீட்சித்து, அதாவது ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்குற ஒரு அமைப்பில் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவேன், முன்னெல்லாம் வந்து 12 பிள்ளை, ஒரு டஜனுக்கு பிள்ளை பார்த்துக்குவாங்க, கேட்டால் கடவுள் கொடுத்தது, இதில் ஒன்றும் நம்ம தடுக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னுவாங்க. 12 பிள்ளை, ஒருத்தருக்கு குறைஞ்சது 9 பிள்ளை பிறக்கும், அதில் ஒரு 4 பிள்ளை வந்து தவறி போகும், மிச்சம் ஒரு 6 பிள்ளை 7 பிள்ளை இருக்கும், அதில் ஒரு 2 பிள்ளை சரியில்லாமல் இருக்கும், 2 பிள்ளை கை கொடுக்கும், இப்படி தான் போய்கிட்டு இருந்தது. ஆனால் அந்த அமைப்பும் இப்போது நம்முடைய இந்தியாவில் வந்து மனமாற்றம் வந்து 2 குழந்தை அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்துட்டோம். 2 குழந்தை அமைப்பில் வரும்போது கூட்டு குடும்பம் சிதைந்ததை போல இந்த 2 குழந்தையிலே ஒரு குழந்தை அமைப்பு இவ கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஒன்றே போகிறோம், இவனை வளர்த்து நல்ல விதமா படிக்க வச்சு இவனை வந்து நான் வந்து ஆளாக்கனா போறோம் அப்படின்ற மனமாற்றமும் சில தம்பதிகளுக்கு வந்துருச்சு. ஆகவே கூட்டு குடும்ப அமைப்புகள் சிதைந்ததை போலவே உறவுகளும் போய்கிட்டே இருக்கு. நல்லா யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை, ஒரு பையன் மட்டும் அவங்களுக்கு இருக்கிறான்னு வைங்க, அந்த ஒரு குழந்தை மட்டும் பெற்றுக்கிட்டா அண்ணன் அப்படின்ற உறவு இருக்காது, தம்பி அப்படின்ற உறவு இருக்காது, அத்தைங்கிற உறவு இருக்காது, மாமான்ற உறவு இருக்காது, அம்மா அப்பா மகன் இதை தவிர வேற உறவே இருக்காது. அண்ணன், தம்பி, தங்கை, அக்காள், மாமன், அத்தை, சித்தப்பா, சித்தி, பெரியப்பா, பெரியம்மா, இந்த மாதிரியான உறவுகளே இல்லை பாருங்க. ஆக கூட்டு குடும்பம் சிதைந்தார் போல நம்முடைய சமூகம் உறவுகளும் சிதைந்து போகின்ற ஒரு அமைப்பில் நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். கூட்டு குடும்பம்ன்றது உறவுகளுக்காக தான். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே தான் கல்யாணம் பண்ணுவாங்க. வீட்டில் கல்யாணம் பண்ணுறதுல கல்யாண பத்திரிக்கை அடிக்கவே தேவையில்லை. கல்யாணம்னு சொல்லிட்டாலே ஒரு 200 பேர் 300 பேர் ஒரு பெரிய வீட்டில் நடு காலில் கூடுற அளவுக்கு வீடும் பெரிய வீடாக இருக்கும். ஜாம் ஜாம்னு வீட்டிலேயே கல்யாணம் நடக்கும். இன்றைக்கி அந்த அமைப்புகள்லாம் இல்லை. ஒரு நேரம் பார்த்துடலாம். நிச்சயமாக காலர் கட் ஆகிட்டாங்க. அதனால்
இந்த கூட்டு குடும்ப அமைப்புகள் சதறிக்கிட்டு இருக்கிற மாதிரியே உறவுகள் சதறிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் அந்த பரீட்சாத்த முறையில் போய்கிட்டு இருக்க ராகுவோட அமைப்பின்படி தான் வந்து பரீட்சாத்த முறையில் உலகம், நம்முடைய இந்தியா, நம்முடைய தமிழ் மாநிலம் இவைகள் போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆகவே எதையும் வந்து ஒரு செயல்படுத்தி ஒரு சோதனை ரீதியில் பார்க்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து ராகு பகவான். இந்த ராகு பகவான் சுபத்துவமாகி இருக்கின்ற நிலைமைகளில் இப்போ நமக்கு வந்து ராகு தசை வந்து 18 வருஷம் நடக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உலகியல் ஜோதிடப்படி நம்முடைய நமக்கு மேலே இருக்கிற ஒரு அமைப்பு, நமக்கு வந்து 18 வருஷம்ன்ற மாதிரி பூமிக்கு 18 வருஷம்னு சொல்லக்கூடாது. பூமிக்கு வந்து 100 ஆண்டுகளில் வந்து ராகுவோட ஆதிக்கம் இருக்கும். ஒவ்வொரு கிரகம் நமக்கு வந்து செவ்வாய் வந்து 7 வருஷம்னு சொன்னால் அதே வந்து ஒரு பூமி உலகியல் ரீதியாக சொல்லப்போனால் அது வந்து 700 வருஷங்களாக இருக்கும். இப்போ 18 வருஷம்ன்றது 1800 வருஷமாக இருக்கும். அதனால் இப்போவே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கடந்த ஒரு 30-40 வருடங்களாக அந்த கடந்த 100 வருடங்களாக தொழில் புரட்சியில் உலக யுத்தங்கள் முடிந்ததற்கு பிறகு வந்து தொழில் புரட்சியில் உலகம் சென்று கொண்டு இருக்கிறது. அதிலும் ஒரு விஞ்ஞான ரீதியிலான புரட்சியில் சென்று கொண்டு இருக்கிறது. மேலும் பிரபஞ்சத்தை வந்து கண்டுபிடிக்கிற அமைப்புகளில் போய்கிட்டு இருக்கு. ஆக உள்ளும் புறமும் குடும்பத்திலும் வெளியிலும் குடும்பமே வந்து ஒரு சிதைந்து போய் கூட்டு குடும்பம் சிதைந்து போய் தனி மனிதன், தனி மனித உறவுகள், உறவுகள் அற்றுப்போய் தனி மனிதன் இருக்கின்ற ஒரு அமைப்புகளில் வந்துக்கிட்டு இருக்க அதுவாக இருக்கட்டும். அதே மாதிரி உலகமே பொதுவான ஒரு அமைப்பில் பாருங்கள், பிரபஞ்ச ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட கடவுளை நெருங்கி விட்டோம் என்று விஞ்ஞானிகள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த ஒரு துகளை கண்டுபிடிச்சதன் மூலமாக கடவுளே கிட்டத்தட்ட இந்த துகளுக்குள் உள்ள இருக்கின்ற ஒரு அமைப்பை கண்டுபிடித்து விட்டாலே வந்து அமைப்பை கண்டுபிடித்து விட்டாலே கடவுளை நெருங்கி விட்டோம்னு சொல்கிறாங்க. வணக்கம் குருஜி, நேரம் யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? நட்சத்திரம் சொல்லுங்க சார். என்ன கேக்கணும்? துலாம் லக்னம், சிம்ம ராசி, மகம் நட்சத்திரம். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. சரி, சரி, ஆமா, செவ்வாய் வந்து வலுவாவே இருக்கிறாரு. செவ்வாய் வலுவாக இருக்கிறாரு, லக்னா அதை விட முக்கியம், லக்னாதிபதி 9வது வீட்டில் இருக்கிறாரு, புதன் உச்சமா இருக்கிறாரு, நல்ல புத்திசாலியா இருப்பாளே குழந்தை, நல்லா படிப்பா. இப்ப சுக்கர தசை லக்னாதிபதி தசையும் தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த 10வது இடத்திற்கு பக்கத்துல செவ்வாய் இருக்கிறதுனால ராசிக்கு 10வது இடத்தோட குரு தொடர்பு கொண்டதுனால ராசிக்கு 10வது இடத்துல குரு இருக்கிறாரு. லக்னத்திற்கு 10வது இடத்திற்கு அருகில் செவ்வாய் இருக்கிறதுனால மருத்துவம் கிளை மருத்துவத்துல இந்த பல் டாக்டர் இந்த மாதிரியான அமைப்புகள், அதாவது அந்த செகண்டரி கண்ணு பல்லு இது மாதிரியான அமைப்புகளை உறுதியா படிக்க முடியும். மருத்துவத்துறையில குழந்தை உறுதியா இருப்பா. திக்பலத்துக்கு பக்கத்துல செவ்வாய் இருக்கிறாரு, ராசிக்கு 10வது இடத்தோட இன்னொரு மருத்துவ கிரகமான குரு தொடர்பு கொண்டிருக்கிறாரு. சூரியன் வலுவாக இருக்கிறது ஒரு பெரிய அமைப்பு. ஆகவே குழந்தை மருத்துவத்துறையில உறுதியா இருப்பா. வாழ்த்துக்கள். நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதான் அந்த ராகுவோட அமைப்பில் உலகமே இந்த அமைப்பில் போய்கிட்டு இருக்கிறதுன் போது இந்த சில சமுதாயங்களில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பரீட்சித்து பார்க்குது. ஏன் கூட்டு குடும்பம் இருக்கக்கூடாது, ஏன் வந்து தனி கொடுத்து நடக்கூடாது, உறவுகளே ஏன் இருக்கக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு நிலைமைகளில் போய்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக ஐயா, இதில் இன்னொரு விஷயம் பார்க்கும் பொழுது சொந்தங்கள் இருந்தோ அவங்களோட பேச முடியாத ஒரு சூழல், தனியாகவே வாழக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய சொந்தங்கள் இருப்பாங்க, சித்தப்பா சித்தின்னு, ஆனால் நெருங்க முடியாத ஒரு அளவில் அவங்க தூரமாக இருப்பாங்க. தற்போது வெளிநாட்டுக்கு சென்றிருக்கலாம், இல்லை பக்கத்து ஊரில் இருந்தால் கூட அவங்கெல்லாம் கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? சொந்தங்களை விட்டு விலகி இருக்கிறதுக்கு சனி பகவான் காரணமாக இருப்பார். இந்த சனி பகவான் சில நேரங்களில் இருக்கிறத இல்லாததை இருக்கிறதா கற்பனை பண்ணிக்க வைக்கிறவர், தாழ்வு மனப்பான்மை கொடுக்க வைக்கிறவர், தனிமை விரும்பி. சனி பகவான் எவருடைய ஜாதகத்தில் வலுவாக சுபத்துவம் இல்லாமல் சூட்சமாவல் இல்லாமல் அவருடைய பாபத்தன்மை அதிகமாக இருக்கிறாரோ அவர் தனிமை விரும்பியாக இருப்பார். தன்னுடைய மனதில் இருக்கிறத யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க மாட்டார். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து உங்கள் மனசில் இருக்கிறத யார்ட்டையுமே ஷேர் பண்ணிக்க மாட்டீங்கன்னா உங்களுக்கு நண்பர்களே தேவையில்லைன்னு அர்த்தம். சரி, ஒரு நேயரை பார்த்துடலாம். காலர் கட் ஆகிட்டாங்க. நண்பர்களே உங்களுக்கு வந்து தேவையில்லைன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும்? தனிமையை விருந்தியாக இருப்பீங்க, அடுத்தவங்ககிட்ட பேசுகிறத விரும்ப மாட்டீங்க. அப்போ உங்கள் நீங்களே உங்களுடைய
உறவுகளை ஒதுக்க ஆரம்பிப்பீங்க, அல்லது இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனை பண்ணிக்குவீங்க. இந்த மாதிரி அமைப்பு என்னை பற்றி இவர் சொல்லிட்டாரு, எங்கள் மாமா வந்து என்னை பற்றி தப்பாக சொல்லியிருக்கிறாரு, எங்கள் அக்கா வந்து என்னை பற்றி தப்பாக பேசுது, என் தம்பி வந்து எனக்கு எதிராக குழி பறிக்கிறான், இப்படின்னு உங்கள் மற்றவர்களை பற்றி இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனை பண்ணிக்கிறதுக்கு காரணம் வந்து சனி பகவான் தான். அதற்கு துணை இருக்கிறவர் செவ்வாய். இந்த விரோதத்தை தூண்டி விடுபவர், பங்காளி சண்டையை தூண்டி விடுபவர் செவ்வாய், அதற்கு காரணமாக இருப்பவர் சனி. எவரவருடைய ஜாதகத்தில் மனம் எனப்படும் சந்திரனோடையும் லக்னத்தோடையும் சனி பகவான் தொடர்பு கொண்டு அந்த அமைப்புகளுடைய தசாபக்திகள் நடக்கும்போது அவர் அடுத்தவர்களிடமிருந்து விலகி ஒரு கூட்டுக்குள்ளே தன்னை அடைச்சிக்குவார். இந்த பாபத்துவம் பெற்ற சனி வந்து தனிமையில் இருக்கிறதையும் தாழ்வு மனப்பான்மையையும் பிறருடன் கலந்து பழகாத ஒரு சூழ்நிலையும் அந்த பாவத்துவம் பெற்ற சனி வந்து கொடுப்பாரு. அந்த அமைப்புகள் யாருக்கு இருக்குதோ அதே இதற்கு துணை புரிபவே அஷ்டம சனி ஏழரை சனி. இந்த மாதிரி அமைப்பு பிறந்த ஜாதகத்தில் இருந்து கோச்சார ரீதியாக ஏழரை சனி வரும்போது அஷ்டம சனி. இப்போ அஷ்டம சனி நடக்கும்போது எப்பவுமே பாருங்கள், பங்காளிகளோட தகராறு வரும். தந்தையுடன் பிறந்தவர்களோ அல்லது தாயுடன் பிறந்தவர்களோ வந்து அஷ்டம சனியில் விரோதமாவாங்க. தந்தை தாயை இழக்க வேண்டிய ஒரு அமைப்பு, தந்தை தாய் வழியிலான உறவினர்களை இழக்க வேண்டிய ஒரு அமைப்பு, இந்த மாதிரியான அமைப்புகள் அஷ்டம சனி ஏழரை சனியில் நடக்கும். ஆகவே இந்த சுபத்துவம் இல்லாத சனி செவ்வாய் எவருடைய ஜாதகத்தில் மேலோங்கி இருக்கிற நிலைமைகளில் அவர்களுடைய ஆளுமை காலமான தசாபுக்திகள் வரும்போது அல்லது இந்த மாதிரி ஏழரை சனி அமைப்புகள் அஷ்டம சனி அமைப்புகள் வரும்போது ஒருவருக்கு பங்காளி தகராறு போகிற விஷயங்கள் வரும். ஒரு நேயர் வந்திருக்காங்க ஐயா. வணக்கம் குருஜி. நேரம் யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். சொல்லுங்கம்மா, யாருக்காக நீங்க பாக்கணும்? உங்க மகனுடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா. 8/9/2006 கரெக்டுங்களா? நேரம் சொல்லுங்கம்மா. காலையில பிறந்தாங்களா ஈவினிங் பிறந்தாங்களா? சரி, ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. சரி சரி, ஐயா விடும் சரி ஐயா விடும் நான் கேள்வி கேட்கலாம். என்னம்மா கேட்கணும்? இப்ப வந்து சனி தசை நடந்துகிட்டு இருக்குமா, சனி லக்னத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்புல இருக்கிறாரு. இப்போ வந்து ஒரு 10 வயசு நடக்குது, 14 வயசு வரைக்கும் இந்த உடல்நிலை சரியில்லாத ஒரு அமைப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கு. 14 வயசுக்கு பிறகு நல்ல யோகமான அமைப்புகள்லாம் வருதுமா, 14 வயசுக்கு பிறகு தான் வந்து இந்த குழந்தை நல்லா இருக்கிற ஒரு அமைப்பு இருக்குது. லக்னத்தை லக்னாதிபதி பார்க்கறதுனாலையும் யோகாதிபதிகள் வலுப்பெற்று இருக்கிறனாலையும் 14 வயசுக்கு பிறகு, அதாவது 10வதுக்கு பிறகு வந்து நல்ல அமைப்பு. 2012 அஷ்டமச்சனி நடக்கிறது. இப்போ அந்த மீனராசிக்கு நடந்த அஷ்டமச்சனியில் இன்னும் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போன வருஷம் இருந்திருக்கும். படிப்படியாக 14 வயசுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுமா, அந்த முன்னேற்றம் வந்து 15 வயசுக்கு பிறகு உங்களுக்கு கண்ணுக்கு நேர தெரிகின்ற அமைப்பில் இருக்கும். வாழ்க்கையில் வந்து அந்த புதந்தசை ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து குழந்தை ரொம்ப நல்லா இருப்பாமா, ஃபுல்லாக யோக தசைகள் இருக்கிறதுனால நிச்சயமாக நல்ல எதிர்காலமும் நல்ல படிப்பும் நல்ல கல்வி அமைப்பும் இருக்குமா. வாழ்த்துக்கள்மா. அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. ஐயா, நம்ம இந்த ராசியை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம், அதாவது இந்த தனியாக ஏன் இருக்காங்கன்றதை பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமாம், இப்போ அதுதான் சொல்லிட்டேன், தனியாக இருக்கிறதுக்கான அமைப்பு அதுதான். சனி செவ்வாய் வந்து இருக்கிறது, ஏழரச்சனை அஷ்டமச்சனை நடக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜோதிட பார்க்க வர்றதே பெரும்பாலான ஆளுக்க வந்து யார் பார்ப்பாங்கன்னா விருச்சிகராசிக்காரங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, மேஷராசிக்காரங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. விருச்சிகராசிக்காரருக்கும் மேஷராசிக்காரருக்கும் பங்காளி சண்டை நிச்சயமாக இருக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில் நண்பர்கள் விரோதியாகி இருப்பாங்க அல்லது உறவினர்களே பகையாக இருப்பாங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் ஏழரச்சனை அஷ்டம சனியில் நடக்கிறது உண்டு. நிச்சயமாக ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம் குருஜி. நேரம் யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்கம்மா, யாருக்காக நீங்கள் பார்க்கணும்? உங்க மகளுடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா. 7/12/93 நேரம் சொல்லுங்கம்மா. நேரம் 7 PM க்கு பிறந்திருக்காங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ராசி உத்திர நட்சத்திரம் கன்னி ராசி. சரி, ஐயாவிடம் உங்க கேள்வியை கேட்கலாம். என்னம்மா கேக்கணும்?
சார், பிடிஎஸ் படிச்சிருக்காங்க. நல்ல வேலை எப்ப கிடைக்கும் சார்? அதாமா, அந்த இப்போதான் அந்த முதல் காலருக்கு கூட சொன்னேன், மருத்துவம் படிக்க முடியுமான்றதுக்கு 10ஆம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு கொண்டா கண்டிப்பாக வந்து அந்த மருத்துவம், சனி தொடர்பு கொண்டா அந்த பல் டாக்டர் அமைப்பு, இதே தான் சொன்னேன். அந்த குழந்தைக்கும் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி இருந்து 10ஆம் இடத்திற்கு அருகில் செவ்வாய் இருந்ததுனால உங்கள் குழந்தைக்கும் ரிஷப லக்னம் கன்னிராசியாகி 7ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து 10ஆம் இடத்தில் உள்ள சனியை பார்க்கறதுனால பல் டாக்டர் அமைப்புமா. அதே நேரத்தில் இப்போ தான் வந்து உங்களுக்கு செவ்வாய் தசை முடிஞ்சு ராகு தசை நடந்துக்கிட்டு இருக்கு. ராகு தசையில் இந்த குரு புக்தி நடந்துகிட்டு இருக்கனால ஒரு வருஷத்துக்கு பின்னடைவான காலகட்டம் தான். ரிஷப லக்னத்திற்கு குரு புக்தி வந்து எப்போவுமே கொஞ்சம் ஒரு செட்பேக்கான ஒரு காலகட்டத்தை தான் கொடுக்கும். ஆகவே 2017ஆம் வருஷம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் குழந்தைக்கு. இதற்கடுத்து வருகின்ற ராகுதசை சனி புக்தியிலிருந்து தன்னுடைய டாக்டர் தொழிலில் ரொம்ப ஒரு மேன்மையான ஒரு நல்ல பிரபலமான ஒரு அமைப்பில் பேரில் இருப்பா. நல்ல ஜாதகம். 7ஆம் இடத்தோடு சூரியன் புதன் சுக்கரன் உட்கார்ந்து லக்னத்தையே பார்க்கறது, லக்னம் ராசி இதெல்லாம் வலுவாக இருக்கிறது ஒரு நல்ல மேன்மையான ஒரு அமைப்பு. 2 வருடம் கழிச்சு இப்போ அதே நேரத்தில் 24 வயசு தான் ஆகுது, ஒன்றும் பெரிய வயசு ஒன்றும் ஆகிடல. 26 வயது முடிந்ததுலேருந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் தொழிலையும் சொந்த வாழ்க்கையிலையும் நடக்குமா. ரொம்ப நல்லா இருக்குமா ஜாதகம் பார்க்கறதுக்கு. 27 வயசுலேருந்து ரொம்ப நல்லா இருப்பாமா. தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா ஐயா. அதுக்கப்புறம் நீங்க வந்து எப்பவுமே சொல்லுவீங்க, அதாவது சூரியனுக்கு நேர் எதிர சனி இருந்தாலும் தந்தைக்கு ஆகாது அப்படின்னு சொல்ல முடியும். சோ இந்த மாதிரி எந்தெந்த தந்தைக்கு ஆகாதுன்னா நான் சொல்ல மாட்டேன், தந்தைக்கும் இவருக்கும் ஆகாது, மகனுக்கும் தந்தைக்கும். இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள்ல இந்த பொருத்தங்கள் இருக்கு? அதாவது சூரியனும் சனியும் சேர்ந்திருந்தாலோ, இங்க ஜோதிடத்துல வந்து சூரியன் தகப்பனாகவும் சனி மகனாகவும் உருவப்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த தந்தை மகன் உறவுக்குள்ள கிரகம், அதே மாதிரி அம்மா இன்னொரு கிரகம் வந்து சந்திரனும் புதனும், சகோதர கிரகங்கள், மாமன் கிரகங்கள் அப்படின்னு சில கிரகங்கள்லாம் உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. சகோதர காரகன் நாங்கள் செவ்வாயை சொல்கிறோம், தாய்மாமன் காரகன் புதனை சொல்கிறோம், மாதா காரகன் தாய்க்குரியவன் சொல்லிட்டு சந்திரனை சொல்கிறோம். இந்த மாதிரியான கிரகங்களில் வந்து தந்தை மகன் உறவுகள் வந்து சூரியனுக்கும் சனிக்கும் உண்டு. நீங்கள் கேட்டது வந்து தந்தைக்கு ஆகாது இல்லை, தந்தைக்கு இவருக்கு அப்பா நல்லா தான் இருப்பார், ஆனால் பிள்ளைக்கும் இவருக்கு ஆகாது. அப்படி தான் சூரியனும் சனியும் நேரெதிராக இருந்து அது இந்த 180 டிகிரியில் வலுவாக இருந்தால் அவருக்கும் அப்பாவுக்கும் கண்டாலே தாயும் தந்தையும் மகனும் கீரியும் பாம்பும் மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி சூரியனும் சனியும் இணைந்திருக்கிற ஒரு ஜாதகத்திலையும் தகப்பனோட சேர்ந்து இருக்க முடியாது. இதில் ஒரு சுபத்துவம் பாபத்துவம்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு விதிகளை மட்டும், ஒரே ஒரு விதியை மட்டும் வச்சு இதுதான் நடக்கும்னு ஜோதிடத்தில் சொல்ல முடியாது. அப்போ சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கிறவங்க எல்லாருமே சில பேர் நினைக்கலாம், அப்போ என்ன எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறோம், என் ஜாதகத்தில் சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கிறதேன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சூரியனையும் சனியும் எதனா சுபகிரகம் பார்க்கும்னு மறுபடியும் ஒரு விதி விளக்கு இருக்கும். ஜோதிடமே விதிகள் விதி விளக்கு மாரகம் ஏற்படலாம். மாரகம்ன்றது மரணத்துக்கு நிகரான வலின்னு சொல்லுவோம். மரணம் என்பது அவரவருடைய ஜாதகத்தின்படி அவங்கவுங்களுடைய ஆயுள் பாவத்தின்படி தான் பார்க்கப்படணும் அப்படின்ற விதிப்படி தகப்பனார் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் பிள்ளைக்கு ஒரு அமைப்பு நடக்கும்போது தகப்பனாருக்கு மானம் போகிற மாதிரியோ, ஒரு மரணத்துக்கு நிகரான ஒரு வலியோ, வேதனையோ, அசிங்கமோ, அவமானமோ, இந்த மாதிரியான ஒரு பொருளாதார இழப்போ அல்லது மனக்கஷ்டங்களோ, இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் ஏற்படும். எதுக்காக வந்து சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கிற எல்லா அமைப்புகள்லையும் இப்படி சொல்லிட முடியாது. காமனாக ஒரு பொதுவான விதினா சூரியன் சந்திரன் சூரியன் சனி சேர்ந்திருந்தாலே அவர் வந்து தகப்பன் பேரில் கொஞ்சம் ஒரு கடினமான ஒரு போக்கை கொண்டவராக இருப்பார். நிச்சயமாக அம்மா பாசமாக இருப்பார். அம்மா அப்பா ஏதாவது சொன்னார்னா டக்குன்னு கிச்சனுக்குள்ளே போய் அம்மாக்கிட்ட பூந்துட்டு இந்த மாதிரி அவன் வீட்டுக்காரரை ஒழுங்காக இருக்க சொல்லுன்னுவார். அந்த அம்மா வந்துட்டு உங்கள் அப்பா தான் நடந்து சொல்லு, அதெல்லாம் எனக்கு அப்பாவே கிடையாது, நான் வானத்துலேருந்து பொத்துன்னு விழுந்துட்டேன். உனக்கு ஏமா, உனக்கு வந்து கல்யாணம் பண்ணது உனக்கு அறிவே இல்லை, அந்த மாதிரி அலையாமா கல்யாணம் பண்ணிக்குவே இப்படியே கேட்டேன். இப்படிலாம் கேட்குறது வந்து அந்த சூரியனுக்கும் சனிக்கும் உள்ள ஒரு இதுதான். ஆக சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கிற அமைப்பு இல்லை. அப்போ இதற்கு விதி விளக்குகள்னு பார்த்தீங்கன்னா அதே அமைப்புகளில் சுபர் பார்க்கும்போது தகப்பனும் மகனும் பிரியாமல் இருக்கிற ஒரு அமைப்பு இருக்கும். எல்லா விதமான அமைப்புகளுக்கும் ஒரு சனி செவ்வாய், இப்போ போன கேள்வி கூட நான் என்ன சொன்னேன், கூட்டு குடும்ப அமைப்பு, ஒருவர் தனிமையை விரும்பியா இருக்கிறார், சொந்தக்காரங்களோட சண்டை போட்டுக்கிறார், அதுக்கும் சனியைத்தான் இழுத்தேன். எந்த ஜாதகத்தில் பாபக்கிரக ஆதிக்கம் வலுவாக மேலோங்கி இருக்கிறதோ, அது எந்த காரகத்துவத்தை பாதித்திருக்கிறதோ, இப்போ வந்து சனியும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் அங்கே வாழ்க்கையும் சகோதரத்துவமும் பாதிக்கப்படும். ஏன்னா சனி போய் செவ்வாயை கெடுத்துட்டார்னு சொல்லுவோம். இப்போ சனியும் சூரியனும் சேர்ந்திருக்கும் போது சனி போய் தந்தையை கெடுத்து விட்டார். சனியும் சந்திரனும் சேர்ந்திருக்கும் போது தாயாரோடையும் இவருடைய முட்டுதல் முரசல்கள் இருக்கும். அதே நேரத்தில் இவரே மனம் பாதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா
சனி வந்து ஒரு பாப கிரகம், சனி வந்து ஒரு நெகட்டிவான ஒரு கிரகம். அந்த நெகட்டிவான கிரகம் எந்த ஒரு அமைப்போடு போய் சேருகிறதோ அந்த அமைப்பு பலவீனமாகிறது. இப்போ சந்திரனோட சேரும்போது சந்திரனுக்கு இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன, மாதா காரகன் மனோகாரகன் சொல்லுவோம். மாதா காரகன்னா அம்மாவிற்குரியவன் சந்திரன், மனோகாரகன் மனதிற்கு அதிபதியும் அவன் தான். அந்த சந்திரனோடு சனி எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கமாக அந்த டிகிரி கணக்கு சொல்லுவோம், இத்தனை டிகிரியில் போய் அவர் சேரும் பொழுது என்ன நடக்கும், சம்பந்தப்பட்ட ஜாதகரின் மனம் கெடும், மாதா கெடுவார். அப்போ மாதா கெடுவார்னா அந்த வயதிற்கேற்ற மாதிரி மாதாவுடைய உயிர் ஆபத்துகள் இருக்கலாம், அல்லது மாதாவிற்கு ஏதாவது மனச்சங்கடங்கள் வருவதாக இருக்கலாம், மாதாவிற்கு கண்டமோ ஒரு ஆரோக்கிய குறைவுகளோ இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது விபத்து அசிங்கம் கேவலம் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கலாம். இவருடைய டிகிரி எத்தனை நெருக்கத்தின்படி மனம் கெடும், இவரே வந்து மனம் பேதலித்து போகலாம், மனநிலை சரியில்லாமல் இருக்கலாம். ஆக ஒரு ஜாதகத்தில் வந்து பாப கிரகங்கள் எனப்படுகின்ற செவ்வாய் சனி ராகு கேதுக்கள் எந்த காரகத்துவத்தோடு எந்த ஆதிபத்தியத்தோடு எந்த காரகத்துவத்தை தரும் கிரகங்களோடு இணைகின்றதோ அப்படி இணையும் சூழல்களில் அந்த இணைகின்ற அமைப்புகளில் வந்து என்ன நடக்கும், அந்த அமைப்பு அந்த ஜாதகருக்கு பலவீனமாக இருக்கும். அதன்படி தான் இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், சூரியனை சனி பார்த்தாலோ சூரியனோடு சனி இணைந்தாலோ அந்த பாவம் கெடும், அந்த காரகம் கெடும், அந்த கிரகம் கெடும் என்கின்ற விதிப்படி ஜாதகருக்கு தகப்பனார் கூட அவருடைய வந்து உறவுகள் சரியிருக்காது அப்படின்னு சொன்னேன். இதே போலவே எல்லா கிரகத்தையும் நீங்கள் பிரிக்கலாம், அம்மா அப்பா கிரகம் மட்டும் இல்லை, சகோதர கிரகத்தோட செவ்வாயோட சேரும்போது இப்படி சுக்கரனோட சனி சேர்ந்துருச்சுன்னு வைங்க, நான் சொல்லாமலே அதான் மனைவி கணவர் வாழ்க்கை துணை விஷயத்தில் இது இருக்கும். சில பேர் கல்யாணம் ஆன நாள்லேருந்து இந்த மனுஷன் கூட நான் போராடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு நிம்மதியே கிடைக்காதான்னுவாங்க. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து பாப கிரக இணைப்பில் செவ்வாயோட சம்மந்தப்பட்டோ சனியோட சம்மந்தப்பட்டோ இருப்பார். அப்போ சில பேர் வந்து என்னை புரிஞ்சிக்காத பொண்டாட்டி வந்துட்டா எல்லாம் சரியாக தான் இருக்குது, குழந்தைங்க நாலு பிள்ளை கூட பிறந்திருக்கும், ஆனாலும் இவர் பொண்டாட்டியை குறை சொல்லிக்கிட்டே இருப்பார். உள்ளுக்குள்ளே போய் பார்த்தோம்னா ஜாதகத்தில் அப்படி தான் இருக்கும், சுக்கரனோட சனி சேர்ந்திருக்கும் அல்லது சுக்கரனோட ராகு சேர்ந்திருப்பார். பாப கிரக அமைப்புகள் எதை தருகின்ற ஒரு கிரக அமைப்போடு சேர்ந்து இணைகிறதோ அந்த நல்ல விஷயங்களில் போய் இணைகிறதோ, நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் இணையக்கூடாது இல்லையா, ஏதாவது கெட்டதும் கெட்டதும் இணைஞ்சிட்டா அதைத்தான் நாங்கள் ஜாதகத்தில் கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவோம். கெட்டவனும் கெட்டவனும் சேரும்போது அந்த இடத்துல ஒரு நல்ல மாற்றங்கள் ஒன்று வர்றதுக்கு அமைப்பு வந்துடும், ஒரு நல்ல விதமான இது. அதே நேரம் ஒரு நல்லவன் போய் கெட்டவனோட போய் சேரும்போது அந்த நல்ல கிரகம் பாதிக்கப்பட்டு விடும் என்பது நிச்சயம். குருவோடு சேர்ந்து இருக்கும்போது குருவும் ராகுவும் சேர்ந்து மிக நெருக்கமாக இருக்கின்ற அமைப்புகளில் குழந்தை இருக்காது, அல்லது இருந்த குழந்தை பிறந்தும் பிரயோஜனமாக இருக்காது. ஆண் குழந்தை தோஷம்னு சொல்லுவோம், புத்திர தோஷம்னு சொல்லுவோம். ஜோதிடம் வந்து பெண் குழந்தைகளை குழந்தைகளாகவே எடுத்துக்கிறது இல்லை, நம்முடைய சாஸ்திரமும் அப்படித்தான். பார்த்தீங்கன்னா அந்திம காரியங்களை செய்யக்கூடிய அமைப்பு கூட ஆண் குழந்தைக்கு தான். இப்போ வந்து சமூக மாற்றத்தில் வந்து பெண் குழந்தைகள் தானே வந்து எல்லாத்துக்கும் வந்து இப்போ ஆண் வாரிசு இல்லாத இடங்களில் பெண் குழந்தைகள் தன்னுடைய தந்தைக்கு அத்தனை அந்திம கடமைகளை செய்வதற்கு பெண் குழந்தைகள் முன் வந்து அவங்களே செய்கிறாங்க. இருந்தாலும் ஜோதிடப்படி நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம்னா, ஆண் குழந்தை தான் புத்திரம்னு ஜோதிட நூல்களில் சொல்லப்படுது. பெண் குழந்தைகளை வந்து பெண் அடுத்த வீட்டிற்கு செல்வாள் என்பதால், அடுத்த வீட்டை வாழ வைக்க வளர வைக்க வேண்டியவள் என்பதால், அடுத்த கொண்டு குடும்பத்தின் சொந்தக்காரி என்பதால் பெண் குழந்தைகளை ஜோதிடம் வந்து ஒரு குழந்தைகளாகவே எடுத்துக்கிறது இல்லை. அதன்படி கூட எவர் ஒருவருக்கு குரு பகவான் சனி செவ்வாய் ராகு போன்ற குருபவான் தான் குழந்தையை கொடுக்குற கிரகம், இந்த கிரகத்தோடு போய் சேர்ந்து தன்னுடைய பலத்தை இழக்கின்ற போது அவருக்கு ஆண் வாரிசு தடை இருக்கும், பெண் குழந்தைகள் மட்டுமே பிறக்கும். சில நிலைகளில் பார்த்திங்கன்னா ரொம்ப ராகுவோட ரொம்ப நெருக்கமாகவோ சனியோடு ரொம்ப நெருக்கமாகவோ இருக்கும்போது குழந்தைகளே இருக்காது, அல்லது குழந்தைகள் குழந்தைகளாக இருக்காது, தகப்பனோட சேர்ந்து அதுவும் சண்டை போட்டுட்டு இருக்கோம், அல்லது பிரயோஜனம் இருக்காது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் நான் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ராவை கூட சேர்த்துக்குவேன், தகப்பனுக்கும் மகனுக்கும் ஆகலை சரிதான். சில பேர் வந்து நல்ல குத்துக்கல்லாட்டாக இருப்பான், தகப்பன் வந்து 80 வயசில் ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பார், இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு இல்லையா. அதாவது தகப்பனால் மகனால் கைவிடப்பட்டவர்கள். என் புள்ள வந்து சில பேருடைய கதைகள்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப மனம் வருத்தமாக இருக்கும். அதாவது ரொம்ப 70-80 வயசில் தள்ளாட்டமாக முதியோர் விடுதியிலையோ இல்லை ஆனாத விடுதியிலையோ அல்லது பிறர்கிட்ட ஒரு அடைக்கலமாகவோ. ஒரு நேயர் பார்த்துடலாம் ஐயா. வணக்கம் குறிஞ்சி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்கம்மா, யாருக்காக நீங்கள் பார்க்கணும்? உங்கள் மகனுடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா. 6/9/1980. நேரம் சொல்லுமா?
ஓ இரவு 10:10 பிறந்திருக்காங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. சரி, ஐயாவிடம் கேள்வியை கேட்கலாம். வணக்கம். வணக்கம். ஆயிலி நட்சத்திரம், மேஷ லக்னம், என்னம்மா கேட்கணும்? என்னம்மா? திருமணம். திருமணம் 7 செவ்வாய். ஏழுல செவ்வாய் இருக்கு. மகனே ரொம்ப கோபக்காரரா இருப்பாரு. சுக்கரதசையில புதன் புக்தி நடந்துகிட்டு இருக்கு. இந்த மகனே ரொம்ப கோபக்காரரா இருக்கிறனால தான் திருமணம் இன்னும் ஆகல. அவருக்கு வந்து பக்குவம், இந்த மாதிரி ஜாதகங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக கல்யாணம் ஆச்சுன்னா வாழ்க்கை கெட்டு போய் ரெண்டோ திருமணம் அப்படி இப்படின்னு தான் ஆகும். கோபக்கார ஜாதகங்கள், கோபக்கார அம்மா, நாளைக்கு வயிற்று வலிக்குதுன்னு இன்னைக்கே மாத்திரை சாப்பிட்டா வயிற்று வலியும் தீராது, அதுக்கு பதிலாக திருக வலி வந்துடும். திருமண அமைப்பே உங்களுக்கு இந்த வருஷம் முழுக்க தடையா இருக்குமா. சுக்கரதசையில புதன் புக்தி நடக்குது. சுக்கரதசையில புதன் புக்தியில திருமணம் ஆகாதுமா. சுக்கரதசையில புதன் புக்தியில திருமணம் நடக்க கூடாது. ஏன்னா உங்களுக்கு வந்து புதன் வந்து மேஷ லக்னத்திற்கு 6 கூடியவர். அப்படி ஒரு திருமணத்தை கொடுத்துட்டாருன்னா அவர் கூடவே வழக்கு வம்பு போன்ற விஷயங்களையும் கொடுக்க இருக்கிறார் அப்படின்றது ஒரு கணக்கு. சுக்கரதசையில புதனுக்கு அடுத்த கேது புக்தியில தான் திருமணம் நடக்கணும். இன்னும் 1 வருஷம் ஆகும். ஆமாம்மா, இன்னும் 1 வருஷம் ஆகும்மா. அரசு வேலைக்கு உறுதியாக வாய்ப்பு இருக்குமா. அரசு வேலை இந்த வயசுக்கு ஏற்ற மாதிரியான என்ன வேலைகளோ, ஏன்னா ஐப்பசி இது ஆவணி மாதம் பிறந்திருக்கிறாரு. சூரியன் மிக வலுவாக இருக்கிறனால கண்டிப்பாக வந்து அரசு வேலை வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு வேலையை பார்க்க சொல்லுங்கள். திருமணம் ஏற்கனவே 37 வயசாகியும் திருமணத்திற்கு சாதகமான பலன் என்னால் சொல்ல முடியல. அரசு வேலை உறுதியாக கிடைக்கும், வேலையை பார்க்க சொல்லுங்கள். 2017 திருமணம் நடப்பது வந்து அப்படி, ஒரு வேளை திருமணம் நடக்குதுன்னா அது வந்து வில்லங்கம் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த 2017 திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையவே இல்லை, இல்லவே இல்லை. புதன் பக்தியில் திருமணம் ஆகாது. அப்படி திருமணத்தை கொடுத்தா அவர் கூடவே வில்லங்கத்தையும் கோர்ட்டு கேஸையும் கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். அதனால் 2018 தான் நடக்குமா. ஆமாம்மா, 2018 தான் திருமணம் நடக்குமா. அந்த திருமணம் தான் நிலச்சிருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக பொருத்தம் பாருங்கம்மா. கொஞ்சம் கடுமையான அமைப்புகள்லாம் இருக்குது, கொஞ்சம் கவனமாக பொருத்தம் பாருங்கம்மா. வாழ்த்துக்கள். நன்றிமா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். ஐயா, இன்னொரு கேள்வி வந்து கேட்கணும்னு நேயருடைய விருப்பம். இது என்னென்னா, இது சொந்தத்தில் பொண்ணு அமையிறது, அசலில் பொண்ணு அமையிறதுலாம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல கேள்வி. இந்த சொந்தத்தில் பொண்ணு அமையிறதுன்றது இதை சொல்லுவோம், அதாவது 7ஆம் இடத்துல சுபகிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்கும் போது, குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்தால் சொந்தத்தில் பொண்ணு அமையும். புதன் 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு 7ஆம் அதிபதியாகி 7ஆம் இடத்துல இருந்தார்னா, தாய் மாமன் வழியில், அத்தை வழியில், அப்பா கூட பிறந்த அக்கா தங்கையுடைய பெண், அல்லது அண்ணன் அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பியோட பெண், இந்த தாய் மாமன் வகையில் புதன் வளர்த்திருந்தார்னா அமையும். இதை விட இப்படி சொல்லலாம், 7ஆம் இடத்தோடு செவ்வாய் சனி தொடர்பு கொள்ளாமல் இருந்தால், செவ்வாய் சனி ராகு கேது தொடர்பு கொள்ளாமல் 7ஆம் இடம் சுத்த அமைப்பில் இருக்கும்போது அத்தை பொண்ணு மாமா பொண்ணு முறைப்பெண்ணு அமையும். சரி, ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். குறுகிய நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், நீங்க லைன்ல இருக்கீங்க. சொல்லுங்க சார், யாருக்காக நீங்க பார்க்கணும்? காலர் கட் ஆயிட்டாங்க ஐயா. நீங்க இந்த சொந்தம் பார்த்து. ஆமா, என்ன சொன்னா, இந்த அமைப்பின்படி 7ஆம் இடத்தோடு செவ்வாய் சனி போன்ற பாப கிரகங்கள், ராகு கேதுக்கள் போன்ற அந்நியத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் தொடர்பு கொள்ளாமல் இருக்கின்ற நிலைமையில், 7ஆம் இடம் பாப கிரக சம்பந்தமின்றி சுத்தமாக இருக்கின்ற நிலைமையில் ஒருவர் தன்னுடைய சொந்தக்கார பெண்ணை, உறவுக்கார பெண்ணை திருமணம் பண்ணிக்குவார். அந்த திருமணம் பண்ணுற அமைப்புகள்லேயும் வந்து ரொம்ப தூரமாக, ரொம்ப நெருக்கமாக அப்படின்றத அதோடு சேர்ந்து தொடர்பு கொண்ட கிரகங்களை வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கொள்ளலாம். அந்த எந்த கிரகம்
கிரகம் தொடர்பு கொள்கிறது. குரு தொடர்பு கொண்டா அதோடைய அமைப்பில் உள்ள சொந்தக்கார பெண்ணா இருப்பாரு. புதன் தொடர்பு கொண்டா மாமன் வழி சொந்தமாக இருப்பாரு. இந்த அமைப்புகள் எப்படி இருக்குதுன்றதை வந்து அந்த சுபகிரகங்கள், சுக்கிரன் தொடர்பு கொண்டா அது ஒரு வகையான இதாக இருக்கும். பூரணச்சந்திரன் தொடர்பு கொண்டால் அல்லது வளர்பிறை சந்திரன் தொடர்பு கொண்டால் தான் மாதா காரகன் தொடர்பு கொள்றதுனால அம்மா வழி சொந்தத்தில் சொல்ல முடியும். செவ்வாய் சனினாலே கொஞ்சம் தூரமாக போயிடும். செவ்வாய் சனி சம்பந்தம் இருந்தாலே தூரமாக இருக்கும். அத்தனை பாபகிரகங்களும் ஒன்றாக கூடி செவ்வாய் சனி பார்வை இணைவு இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது முற்றிலும் சொந்தக்காரர்களை தவிர்த்து காதல் கலப்பு திருமணமாக கூட அமைஞ்சிடும். ராகுவோ அல்லது கேதுவோ பரிபூரணத்தனமாக பாபத்துவம் பெற்று ஏழாம் இடத்தோடு, ராசிக்கு ஏழாம் இடம், லக்னத்திற்கு ஏழாம் இடம், இரண்டாம் இடம் தொடர்பு கொண்டு அவர்களுடைய தசாபக்தி அமைப்புகள் நடக்கும்போது அந்நிய மதம் அப்படியே போயிடும். சில பேர் வந்து தன்னுடைய சொந்த மதத்தை விட்டு அந்நிய மதம், ஒரு இந்துவாக இருக்கிறவர் வந்து கிறிஸ்துவ பெண்ணையோ கிறிஸ்துவ ஆணையோ இஸ்லாமிய பெண்ணையோ இஸ்லாமிய ஆணையோ விரும்பி மனம் பிடித்துக் கொள்வது அல்லது மதம் மாறி மனம் பிடித்துக் கொள்வது போன்ற அமைப்புகளுக்கு ஏழாம் இடத்தோடு தொடர்பு கொண்ட ராகு கேதுக்கள் காரணமாக இருக்கும். இந்த ஏழாம் இடத்தோடு ராகு கேதுக்கள் அந்நிய மத இன மொழி, சில பேர் பார்த்தீங்கன்னா வேறு மாநில பெண்ணை கூட கல்யாணம் பண்ணிக்குவாங்க. மதம் மாறலைன்னா கூட, மதம் வேறுபட்டதாக இல்லாமல் இருந்தால் கூட, சொந்த மதமாக இருந்தால் கூட வேறு மொழி பேசுகின்ற ஒரு பெண்ணாக இருக்கும். கேரளா பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறோம், ஆந்திராக பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லுவாங்க. அதற்கும் இந்த ராகு கேதுக்கள் தான் காரணம். ஆகவே இந்த அந்தந்த கிரகத்துடைய பாவகத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி சனியாக இருந்தால் அது வந்து ஒரு தன்னை விட ஒரு மாதிரியான குறைவு நிலையில் உள்ள ஒரு ஆணையோ பெண்ணையோ மரம் முடிக்கிற ஒரு நிலைமையும், செவ்வாய் தொடர்பு கொண்டதுன்னா தன்னை விட அடுத்த ஜாதி பெண்ணை மனம் முடிக்கின்ற ஒரு நிலைமையும், ராகு கேதுக்கள் தொடர்பு கொண்டால் தனக்கு அடுத்து மாநிலம் தன்னை அடுத்த மதம் போன்ற அமைப்புகளோட தொடர்பு கொள்கிற ஒரு நிலைமையும் ஏழாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டது இருக்கும். நீங்கள் கேட்ட அமைப்பின்படி சொந்தக்கார பொண்ணை கொள்ளும்போது அப்படியே சுபகிரகங்கள் தொடர்பு கொண்டோம். புதன் தொடர்பு கொண்டால் மாமன் வழி சொந்தம், சந்திரன் தொடர்பு கொண்டால் தாய் வழி சொந்தம், தாயிலேயே வந்து வேறு மாதிரியான அமைப்புகள், மாமனை தவிர்த்து வேறு மாதிரியான அமைப்புகள், குரு தொடர்பு கொண்டால் சொந்த அத்தை பெண் மாமா பெண் அப்படியே இருக்கும். இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு காரணம் சுபகிரகங்கள் பாபகிரகங்கள் ஏழாம் இடத்தோடு தொடர்பு கொள்றது தான். சரிங்க, ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம் குருஜி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா, நீங்க லைன்ல இருக்கீங்க? வணக்கம்மா, நீங்க லைன்ல இருக்கீங்க சொல்லுங்க. ஹலோ, காலர் கட் ஆகிட்டாங்க, சிக்னல் ப்ராப்ளத்தில் காலர் கட் ஆகிட்டாங்க. இன்னொரு கேள்விங்க ஐயா, அதாவது வசதியான பொண்ணுங்க வந்து கிடைக்குமா இல்லை வசதியான மாப்பிள்ளை கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி நேயர்கிட்ட இருந்து இருக்கு. இதுக்கு ஜாதக ரீதியாக என்ன தொடர்பு இருக்கு? வசதின்றது வந்து லக்னத்தை விட ஏழாம் இடம், லக்னம்ன்றது ஜாதகரை குறிக்கும், ஏழாம் இடம் வாழ்க்கை துணையை குறிக்கும். ஒருவருடைய லக்னத்தை விட ஏழாம் இடம் வசதியாக, ஏழாம் இடம் வலுவாக இருந்தால் அந்த ஏழாம் அதிபதி லக்னாதிபதியை விட ஏழாம் அதிபதி வலுத்திருக்கணும். ஏழாம் இடத்தோடு சுபகிரக தொடர்புகள் இருக்கணும். ஏழாம் அதிபதி ஆட்சி உச்சம் போன்ற ஒரு நல்ல அமைப்புகளில் லக்னாதிபதியோட இருக்கும்போது அவருடைய அந்தஸ்தை விட பெரிய அந்தஸ்தில் அவ்வளோ அவரை விட அதிகமாக படித்த அவரை விட எல்லாத்துலேயும் சகலத்திலையும் புத்திசாலியான பொண்ணு கிடைக்கும். அந்தஸ்து கூடுதலாக இருக்கும், அழகு எல்லாத்துலேயுமே கூடுதலாக இருக்கும். அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு, அதை தொடர்ந்து இது தக்க வச்சுக்கிறதுக்காக லக்னாதிபதியோட வலு மிக மிக அவசியம். ஆக ஏழாம் இடத்த அதிபதி வந்து எப்போ வந்து ஒரு வலுவான ஒரு அமைப்பில் இருக்கிறாரோ அப்போ வந்து அந்த பொண்ணு மாப்பிள்ளை எல்லாமே தன்னையோட ஒரு நல்ல அமைப்புலேயும் இருக்கும். சுபராக இருந்தால் அந்த வாழ்க்கையை தக்க வைத்து கொண்டு நீடித்தும் இருக்கும். நிச்சயமாக. ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம் குருஜி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். வணக்கம்மா. அன்னை அறக்கட்டளை ஆசிரியர் குமரி புண்ணி, நான் பேசியிருந்தீங்கள. சொல்லுங்க ஐயா, நீங்க இந்த தொடர்பு பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஏழாம் இடத்தோடு தன்னை விட, ஜாதகரை விட, லக்னத்தை விட ஏழாம் இடத்த அதிபதி ரொம்ப வலுவாக இருக்கின்ற ஒரு சூழலில் வந்து இந்த வலுத்த இடத்துல போய் மாப்பிள்ளை பொண்ணு அமையிறது, இந்த மாதிரியான அமைப்புகள் உறுதியாக நடக்கும். ஏழாம் இடம் வந்து ரொம்ப வலுவாக இருக்கிற ஒருத்தருக்கு வாழ்க்கையும் கொஞ்சம் சுகமாகவே இருக்கும். ஒரு கணவர் மூலமாக, ஒரு மனைவி மூலமாக, தீர்க்க சுமங்கலி அமைப்பினோடு சொல்கிறோம். சில நேரங்களில் நீடித்து வாழ்கின்ற ஒரு 50 வருஷம் 60 வருஷம் சேர்ந்தார் போல் வாழ்கின்ற ஒரு அமைப்பு, ஒரு 20 வயசு 25 வயசுலேயே கல்யாணம் பண்ணி 85-90 வயசு வரைக்கும் ஒரு நீடித்து இருப்பாங்க. வாழ்க்கையில் வந்து நிறைய தம்பதிகளை, உதாரணமாக பாரத ரத்னா, எம்எஸ் அம்மா, சதாசிவம் ஐயா, இவங்களை மாதிரியான ஒரு இவங்களெல்லாம் பார்த்தோம்னா ஒரு பிளஸ்ட் அமைப்பு இருக்கும். ரொம்ப காலமாக சிறு வயதிலிருந்தே இணைஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு தவ வாழ்க்கைன்னு கூட சொல்லலாம். ஒரு தவ வாழ்க்கையை கணவன் மனைவியும் விட்டு கொடுத்து ஒருவருக்கு
ஒருவர் குறையின்றி குறை சொல்லாமல் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கைக்கும் இந்த ஏழாம் இடம் சுபத்துவம் அடைகிறது தான் ஒரு காரணம். ஏழாம் இடம் எவர் ஒருவருக்கு சுபத்துவம் அடைஞ்சு லக்னத்தை விட வலுவாக இருக்கிறதோ அவருக்கு வந்து அருமையான வாழ்க்கை துணை கணவரோ அல்லது மனைவியோ ஒரு அருமையான ஒரு அமைப்பில் அவருக்கு கிடைக்கும். அதே மாதிரி அவர்கள் இருவரும் நீடித்து நீண்டு ஒரு நல்ல அமைப்பிலையும் வாழ்வாங்க. நிச்சயமாக ஐயா, இவ்வளவு நேரம் நேயருடைய கேள்விக்கும் சரி என்னுடைய கேள்விக்கும் சரி ரொம்ப அழகா நீங்க பதில் சொன்னீங்க. நிச்சயமாக இந்த நேரம் வந்து நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ள நேரமா இருக்கும் தான் சொல்ல முடியும். மிக்க நன்றி ஐயா. நேயர்களே, உங்களுடைய கேள்விக்கும் சந்தேகங்களுக்கும் தக்க பதில் இந்த நிகழ்ச்சியின் மூலமா கிடைச்சிருக்குன்னு சொல்லி நம்புறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்மைகள் நல்ல நேரங்களில் அமையட்டும். வணக்கம்.